முகான் இங்கேயே தாங்கள் தங்கி இருக்கலாம். உங்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை நான் செய்வேன் என்று சொன்னான். ராமன் குகனை பார்த்து, அப்பா, குசசீராஜரதனம் பரமூலாசனம் சமாம் வித்தி பிரணயித்தம் தர்மே தாவதம் மனகோச்சரம். எனக்கு என்ன உத்தரவு தெரியுமா? தபக்கோலத்துல காட்டுல வாழணும் அப்படின்னு உத்தரவு. எனக்கு தர்பம் மான்தோல் இவைகள் தான் ஆபரணமா இருக்கும். அப்படி காட்டுல திரிய வேண்டியன்னா ஒரு இடத்துல இருக்கிறது நியாயம் இல்லை. ராமனின் நடைப்பயணம்னு எழுதியிருக்காரு. முதல் நடைப்பயணம் ராமனுடையதுதான். அயோத்தியிலிருந்து கிளம்பி இலங்கை வரையில் நடந்த ஒருவர் ஒன்றுன்னா ராமன் தான். இந்த ராமன் சொல்றான் பரிபிராசகன் அப்படின்னு சொல்லும் போது சுவாமிகளுக்கு எல்லாம் பரிபிராசகாரன்னு பேரு. அப்பா ஒரு இடத்துல நிலையா இருக்கக்கூடாது, ஊர் ஊரா போயிட்டு இருக்கணும், நடந்தே போயிட்டு இருக்கணும், எல்லாரையும் ஸ்நேக பாவத்தோடு பார்க்கணும், எல்லாருக்கும் ஹிதத்தை பண்ணணும். அப்படி வாழ்ற வாழ்க்கை இருக்கே அது தவ வாழ்க்கை. மற்றவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கே அது தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய நான் ஓரிடத்திலேயே இருப்பது முறையல்ல. சன்னியாசிகள் கூட சாதுர்மாசிய சங்கல்பம் சமயத்தில் தான் ஒரு இடத்துல இருக்கலாமே தவிர மற்ற நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊரா போயிட்டு சிஷ்யர்களுக்கு ஹிதத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ராமன் அதை அனுசாரத்தை கொண்டு வர்றதுக்காக ஊர் ஊரா போக வேண்டியவன், காட்டில் தெரிய வேண்டியவன், ஒரு இடத்திலே இருக்க முடியாது, ஆகையெல்லாம் நான் கிளம்புறேன். என்ன நீ என்ன உபதரிச்சிருக்க? நான் வந்து கைகையினால வேண்டப்பட்டிருக்க காட்டுக்கு போகணும்ட்டு, அதனால காட்டு தான் இருக்கணும். நீ எனக்கு உபச்சாரம்னா பண்றக்க மயாதோக்தம் பிரஜாமீதி நானும் காட்டுல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். நீ சொல்றேங்கிறதுக்காக நான் இருந்துட்டேன்னா வனத்துல சஞ்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னனே அது பொய்யாயிடும். ஆகையினால பொய்ய சொல்ல விரும்பல. தத்து சத்தியம் அனுப்பாலையே, அந்த சத்தியத்தை நீ காப்பாற்றணும். எனக்கு விடை கொடு, நான் இங்கேயே இருக்கணும்னு நீ பிரார்த்திச்சியானா என்னுடைய சத்தியத்தை மீறதுக்கு காரணமாயிடும். நான் சத்தியத்தை மீற விரும்பல, ஆகையினால கிளம்புறேன். அப்புறம் சொன்ன ஒரு வார்த்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பிதாஹி தெய்வதம் தாத்தா, தகப்பனார் தான் ஒவ்வொருத்தருக்கும் தெய்வம். அவரை தான் தெய்வமா நினைக்கணும். தேவதா நாம பிஸ்ருதம் அப்படின்னு யார் சொன்னான்னா தேவர்கள் எல்லாமே சொல்லியிருக்கான். தேவர்கள் நீங்க அப்புறம் தான் நினைக்கணும், முதல்ல அப்பா தான் தெய்வம். தஸ்மாது தேவதம் இத்தேவா பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொன்னா பகவானுடைய வார்த்தையை காப்பாற்றணும்னு அர்த்தம். அதனால தகப்பனார எப்படி பார்க்கணும்? பகவானாகவே பார்க்கணும். இது ராமனுடைய அபிப்பிராயம். இப்படிதான் ராமன் வளர்ந்துருக்கான். ராமாயணத்தை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா எப்படி உத்தமமான மனுஷன் வாழணும் அப்படிங்கிறதுக்கே ராமன் ஒரு அழச்சான்று. அதே அப்பாவுடைய வார்த்தையை கேட்டாகணும், அம்மாவுடைய வார்த்தையை கேட்டாகணும். அதுக்காக நான் காட்டுக்கு போய் தான் தீரணும். யாரே நான் இங்கிருந்து கிளம்பணும் படகு கொண்டா அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கி இருக்கான். எம்பெருமான் ராமன் தரையில படுத்துட்டு இருக்கான், லக்ஷ்மணன் படுத்துட்டு இருக்கார், கிராட்டி படுத்துட்டு இருக்கார், குகன் பார்க்கிறான். மனசு ரொம்ப வேதனை படுறது. கதந்தரதோ பூமு ராஜகுமாரர்கள் அரச போகத்துல இருக்க வேண்டியவா? ஐயோ பாவம், இப்படி தரையில படுத்துட்டு இருக்காரு. சீதை அரண்மனையில் இருக்க வேண்டியவள் ஒரு தரையில படுத்துட்டு இருக்காரு. எப்படி இவரால் அந்த தரையில படுத்து தூங்க முடியுது? நம்ம வந்து ஒரு வசதி இல்லைன்னா தூக்கம் வரலைங்கிறோம், ஊர் புதுசு தூக்கம் வரலைங்கிறோம்,
நிதிரை நல்லா தூங்குறாளே சக்கியா நித்ரா, இவ எப்படி இவ தூங்குறா, இது எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும், எனக்கு தூக்கம் வரலையே, இவா தலையில படுத்துட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு தூக்கம் வரலையே அப்படின்ட்டு கோகன் பாவம் பரிவினால இந்த ஸ்லோகத்தை சொன்னான். யார் தெரியுமா, ஏன தேவாசுரை சர்வைஹி சத்யஹாத சகிதம் யுதி, சண்டையினே தேவர்கள்லாம் கூட ஜெயிக்க முடியாது, அவ்வளவு ஆற்றல் உள்ள இந்த ராமன் அம்மா வார்த்தையை கேட்கணும் அப்பா வார்த்தையை கேட்கணும்ட்டு ராஜ்யத்தையெல்லாம் விட்டுட்டு சுகபோகங்கள்லாம் விட்டுட்டு இந்த கஷ்டாந்திரையில வந்து படுத்துட்டு இருக்கானே, தம் பஷ்ய சுகம் சுப்தம் சுப்தம், ரொம்ப சுகமா அதை தாக்கிய படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராமன் தலையில படுத்துட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சங்கடப்படுறார். மறுநாள் காலையில எழுந்து பார்க்குறா, எங்களை கொண்டு போய் கங்கையினுடைய மறுகரையில கொண்டு விட்டுடு அப்படின்னார். சுமந்திரரை பார்த்து ராமன் சொன்னான், கங்கையினுடைய கரையை சேர்ந்த உடனே நீ திரும்பி ஊருக்கு போகணும் அப்படின்னா, தத்தோ அபரவீரி தாசரசிஹி சுமந்திரம், நாங்கள் கங்கையினுடைய அந்த கரைக்கு போற உடனே நீ திரும்பி இங்கேருந்து அயோத்திக்கு போகணும், போயிட்டு நான் காட்டுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற செய்தியே சொல்லணும். சுமந்திரரா தவிக்கிறார் பாவம், எப்படி நான் கொண்டு காட்டில் விட்டுட்டு போவேன், காட்டுக்கு போன்னு சொன்னதே என்னால் தாங்க முடியல, நானே கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வருதுன்னா மனசு தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறார். இப்ப ராமன் சொன்னா, சுமந்திரா இக்ஷ்வாகுணாம் துவயா துல்யம் சுகிருதம் உபலக்ஷயே, இக்ஷ்வாகு வம்சத்திலேயே எங்க அப்பாவுக்கு உன்னோட ஒரு சிறந்த பேரோட்டி கிடையாது, அவருக்கு யோஜனை சொல்றதுல உன்னை விட்டு வேற ஆள் கிடையாது, நானும் இங்க வந்துட்டேன், அதையினாலே அவருக்கு சாந்தமடையும்படியா பேசுறதுக்கு உன்னால்தான் முடியும், எதா தாசரதோ தசரதோ ராஜா மான சோச்சிட்டு என்னுடைய பிரிவினால தசரதன் கவலைப்படாம இருக்கிறதுக்கு என்ன சொல்லணுமோ அதை எப்படி சொல்லணுமோ சொல்லக்கூடிய ஆற்றல் சுமந்திரரே உமக்கு மாத்திரம் உண்டு, ஆகையினால என்னுடைய பிரிவினால எங்க அப்பா சமப்படுறது எனக்கு பிடிக்கல, நீ போய் போய் சாந்தப்படுத்தும், 14 வருஷ காலம்தான் இந்த 14 வருஷ காலம் நானு காட்டில் இருந்துட்டு திரும்பி வருவேன், நிச்சயமா வருவேன், இந்த நம்பிக்கையே அப்பாவுக்கு நீ சொல்லணும், ஆகையினால கங்கையின் மறுக்கரையில நாங்க போய் இறங்கின உடனே நீ திரும்பி அயோத்திக்கு போகணும் அப்படின்னா. சுமந்திரர் ஒன்றும் பண்ண முடியல பாவம், திரும்பி இங்கேருந்து கிளம்பி வரார், கங்கையை கடக்கிறாரா, கங்கையில போகச்சே சீதை கங்கையை பிரார்த்திக்கிறார், அம்மா தாயே உன்னை கடந்து போறேன், மத்தியந்தமான பிராப்தியே, கங்கையில நதியில போன உடனே சீதை என்ன பண்ண, பாகீரத்யாப்தனிதா குறையே சொல்ல முடியாத சீதை கங்கையை பார்த்து சொன்னா, அம்மா உன்னை நான் கைகூப்பி சேவிக்கிறேன், பிராஞ்சலி பூத்ரா கைய கூப்பிட்டு சொன்னா, புத்திரா சதவசாயம் மகாராஜஸ்ய பீமதா, உட்காந்து வராதே யார் தெரியுமா, தசரத சக்கரவர்த்தனுடைய குமாரர் வார்த்தையை கேட்டு கிளம்பி வந்திருக்கார், இவரே நீ என்ன பண்ணணும் தெரியுமா, காப்பாற்றணும், இந்த நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, கடலையே கணவனா உடைய நீ கருணை கடலா இருந்து இவனை காப்பாற்றணும், பாரியாந்த உதவி ராஜசிய லோகேஷ்மன் சம்பதே, உன்னை எல்லாரும் கடலுக்கு மனைவின்னு சொல்றான், கருணையே கடல்னு சொல்லுவான், ஆகவே கருணைக்கு தேவியா இருக்கிற கங்கையே நீ இவனை காப்பாற்றணும் அப்படின்னா, தேவி நமஸ்யாமி அப்படிப்பட்ட உடனே நான் நமஸ்காரம் பண்றேன், நீ வந்து எங்களை நல்லபடியா திருப்பி கொண்டு வந்து விட்டணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்படின்னு சொன்னா திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டா, நாங்க நாட்டுக்கு போன உடனே எங்களுடைய காரியங்களாம் முடிஞ்ச விற்பாடு, நாட்டுக்கு போன உடனே உனக்கு நாங்கள் என்ன பூஜை பண்ணணுமோ அதை பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இங்கேருந்து கடந்து போனா
கங்கையை கடந்து போய் பரத்வாஜோடைய ஆசிரமம் போன முதல் நாள் ராத்திரி காட்டுல தங்கி இருக்கிட்டு தனியே ஆகிட்டு ராமன் லக்ஷ்மண சீத்தை இருக்கிட்டு ராமன் சில வார்த்தைகளை சொன்னான். லக்ஷ்மணா, திருவம்மத்திய மகாராஜா துக்தஸ்வபிதி லக்ஷ்மணா, இப்ப நாம இங்க வந்துட்டோம், அயோத்தியில என்ன நடக்கும், அப்பா சிரமப்பட்டு துக்கத்திலேயே ஆழ்ந்திருக்க போறார். ஆனா கைகை கருள்யோ கிருத்த காமாத்து கைகேயி, அவ நிம்மதியா தூங்க போறான், தன்னுடைய எண்ணம் நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு அவ தூங்க போறான். என்னுடைய பிரிவினால தூக்கம் இல்லாம தசரதன் தவிக்க போறான். அதே சமயத்துல கைகேயி தன்னுடைய எண்ணம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு நிம்மதியா தூங்க போறான். இது ராமனுடைய வார்த்தை. ராமன் இப்படி சொல்லலாமா அப்படின்னு பெரியவாள்லாம் விசாரம் பண்ணா. எவ்வளவுதான் பெரியவனா இருந்தாலும், எவ்வளவுதான் வாஷ்யவாளா இருந்தாலும், எவ்வளவுதான் தர்மங்கள் தெரிஞ்சவளா இருந்தாலும், எவ்வளவுதான் நீதிகள் தெரிஞ்சவனா இருந்தாலும், அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னா அந்த மனம் இருக்கோ அந்த கஷப்பை நினைக்கத்தான் நினைக்கிறது. மிக பெரியவாளுக்கே அது உண்டு. அந்த ராமன் காட்டுறான், எல்லாம் பெரியவன் தான் வாஸ்தவம் தான், இருந்தா கூட அந்த கசப்பு இருக்கோ காட்டுக்கு போன்னு சொன்னால கை, அந்த கசப்பான வார்த்தை இருக்க அது ராமனை பாதிக்கிறது. இந்த மாதிரி சில ஸ்லோகங்களை வால்மீகி தான் எழுத முடியும். உண்மையான ஒரு மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுறது வால்மீகிக்கு தான் வரும், வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னு ராமன் சொன்னாலாம். இதன் இந்த துன்பம் இருக்கோ இல்லையோ ராஜ்யமிரமம், இந்த துன்பத்துக்கு என்ன காரணம், தகப்பனாருடைய அறிவு இருக்க அது மயங்கி போயிருக்கு. சரி, தகப்பனாருடைய அறிவு ஏன் மயங்கி போச்சு, என்ன காரணம், காமையே அர்த்த தர்மாத்தியம் தாரம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே, இந்த அறத்தை விட பொருளை விட இன்பம்னு ஒண்ணு இருக்கு பாரு, அது என்ன பண்றதுன்னா வலிமை மிக்கது, கரியதி. தர்மத்தை விட பொருளை விட இந்த காமம் இருக்க அது வலிமை வாய்ந்தது. பத்ருகடின்னு ஒருத்தன் நீதி ஸ்லோகங்கள் எழுதியிருக்கான். அவன் எழுதுறான், எதையெல்லாம் நீங்க இன்பம்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் மருந்துன்னு நினைச்சிட்டேன்னா வாழ்க்கையில சமம் இருக்காது. தாகம் அப்படிங்கிறது இருக்க அது நோய், அந்த தாகம்ன்ற நோய்க்கு மருந்து தான் தீர்த்தம். இந்த எண்ணம் வந்துடுதுன்னா ஆசை வராது. பசி அப்படிங்கிறது ஒரு நோய், அந்த பசிங்கிற நோய்க்கு மருந்து தான் ஆகாரம் சாதம். ஆகையினாலே அது பசிக்கு மருந்து தான், அது தீர்த்தம் மருந்து, ஆகாரம் மருந்து. அதே மாதிரி வாழ்க்கையின் துணை அப்படிங்கிறது மருந்து. இவைகள் எல்லாம் மருந்து போன்றவைகள் அப்படின்ற எண்ணம் உலகத்துல ஜனங்களுக்கு வந்துருச்சுன்னா அனர்த்தமே இருக்காது. இவைகள் வந்து இன்பத்தை வளர்ப்பவைகள் நினைக்கிறதை விட மருந்து என்று சொன்னாலே அது அளவோடு இருக்க வேண்டும். ஆகையினாலே இவையெல்லாம் அளவோடு இருக்கணும். ஆசை அளவில்லாம படுத்துன்னு சொன்னா அது என்ன ஆகும், இப்ப நம்ம படுறோமோ இல்லையோ இந்த அவஸ்தையே எல்லாரும் பட வேண்டியிருக்கும். காமையேவ, அதாவது மனசினுடைய துன்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஆசைதான். இல்லைன்னா யாராவது இப்படி இருப்பானா, கோகியம் வித்வான் அப்படி, உலகத்துல எந்த படிச்சவனாவது மனைவியுடைய வார்த்தையை கேட்டு சொந்த மகனை காட்டுக்கு அனுப்புவானா, இப்படி அனுப்பியிருக்கானே தசரதன், என்ன நினைக்கிற, இதுல இருந்து அவன் கையில வைத்திருந்த பிரீத்தி இருக்க அது அளவை மீறி இருந்ததுனால வந்தது, அதனால நமக்கு அது தொல்லை அப்படின்னு ராமன் வருத்தப்பட்டு சொன்ன வார்த்தைகள் இவைகள். அர்த்தம் தர்மம் பரித்தியஜா, வாழ்க்கையில
நல்ல பொருள் சம்பாதிக்கணும், அந்த பொருளை வச்சுட்டு நல்ல காரியங்கள் பண்ணணும், அந்த பொருளை வச்சுட்டு வாழ்க்கையை சுகம் என்பது இருக்கிறதே அதை அளவோடு அனுபவிக்கணும். இந்த குணம் வரணும். தர்மத்தை விட்டுட்டு பொருளையை விட்டுட்டு கேவலம் ஆசை மாத்திரம் ஒருவனுக்கு இருந்ததுன்னு சொன்னா யா காமம் அனுவர்த்ததே, கேவம் ஆபத்தியத்தை வேற வழி கிடையாது, இப்படி அனுபவிச்சுதான் தீரணும். அது தசரதவா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான் அப்படின்ட்டு வாழ்க்கையில அடிபட்ட உள்ளத்துல இந்த உலகம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எதிரையும் அளவோடு இருக்கும். அளவுக்கு அதிகமா ஆசையோ, அளவுக்கு அதிகமா பணமோ, அளவுக்கு அதிகமா தர்மமோ நம்மளால பண்ண முடியாது. வாழ்ந்தா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கட்டும் அப்படின்னா உடனே ராமன் சொன்னான், சித்தார்த்தூதான் சொல்லி போயிட்டு வாழன்னு சொன்னார். சுமந்தவர் இங்கிருந்து கிளம்பி போறார். சித்தார்த்தா கொடுத்து வச்சவன் இருக்கிறார். யாருன்னா இந்த சுமந்தரர். காரணம் என்னன்னா ராமனை கொண்டு வந்து காட்டுல விட்டுட்டு போனவ கொடுத்து வச்சுக்கலாம். என்ன காரணம்னு கேட்டார். ராமன் காட்டுக்கு போயிட்டான்ற செய்தி தசரதனுக்கு தெரிஞ்சு தசரதன் தன்னுடைய வாக்கு சத்தியமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தர் மூணுமோ இல்லை சொல்றதுக்கு. ஆகையினால இவர் இங்கிருந்து கிளம்பி போனார். அவர் கேட்கிறார், கிம் உபாச்சோ ராமா? தசரதன் கேட்டான், அப்பா சுமந்தரா, என்னுடைய குழந்தை ராமன் என்ன சொன்னான்? கிம் உபாச்ச லக்ஷ்மணா? லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? அவ என்ன சொன்னாங்கிறத நீ எனக்கு சொல்லு. சுமந்தரா, வனம் அசாத்திய காட்டுக்கு போயிட்ட பிற்பாடு அவ என்ன சொன்னா அப்படிங்கறத நீ சொல்லு. குறிப்பா சீதை என்ன சொன்னா அப்படிங்கறத சொல்லு அப்படின்னு தசரதன் சுமந்திரர கேட்டார். சுமந்திரர் சொன்னார், சுவாமி ராமன் அஞ்சலி ராகவத்துவா எனக்கு விடை கொடுக்கறதுக்கு முன்ன நீங்க இருக்கிற திசை பக்கமா திரும்பி ரெண்டு கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணி தரையில விழுந்து வணங்கி தகப்பனாருக்கு இந்த செய்தியை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். பெரியவா இருக்கிற திசை பார்த்து கை கூப்பிடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. இன்னைக்கும் சந்தியாவந்தனம் பண்றோம். நம்ம எங்க பண்ணாலும் பெருமாளை நினைக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ இருப்போம். அமெரிக்கா இருந்தா கூட ஸ்ரீரங்க மங்கள நிதியம் கருணாநிவாசம் ரங்கநாதன் நினைக்கிறோம். ஸ்ரீ வெங்கடாத்திரி அப்புறம் நினைக்கிறோம். அப்புறம் ஹர்ஷையில எம்பெருமான் நல்ல நினைக்கிறோம். இவரெல்லாம் சந்தேகத்துல கடைசி நினைக்கிறேன். இருக்கிற திசையை நோக்கி தொழுதல், பெருமாள் எங்க இருக்காரோ அந்த திசை நோக்கி, அதே மாதிரி தகப்பனார் இருக்கிற இடம் நோக்கி தகப்பனார தெய்வமா நினைச்சு கைய கூப்பி சூத வாட்சியம் நான் சொன்னத அப்படியே போய் சொல்லு, ஒன்னும் அதை மாத்தாத. நான் என்ன வார்த்தை சொன்னோ அதை அப்படியே சொல்லு. சிறதா வந்த நீங்க எந்த நிலையிலும் என்னால் தலையினால் வழங்கப்பட வேண்டியவர்கள் என்னுடைய அம்மாவும் அப்பாவும். இந்த செய்தியை சொல்லு. வரத்துல வந்திருக்கிறதுனால அவர்கிட்ட எனக்கு கோபமே கிடையாது. இப்பவும் இந்த சிரம திசையிலும் அவதான் எனக்கு தெய்வம்ட்டு அவளை தான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். வனத்துக்கு போனதுனால ஒருவேளை மனம் மாறி அப்பாவாவது அம்மாவாவது வாழ்க்கையில சிரமம் வந்தா இவெல்லாம் என்ன அப்படின்னு அவ நினைச்சிட போறாள். வேண்டாம், சிறசா வந்த நீயசிய எப்பவும் எந்த திசையிலும் அவளை சேவிக்கிறவன் நானு அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல சொல்லும். அம்மாவை நான் விசாரிச்சேன்னு சொல்லு. மாத்தாத சொல்லியா அம்மாவை விசாரிச்சேன்னு சொல்லு, சேவிச்சேன்னு சொல்லு. அதே மாதிரி எல்லாரையும் நான் சேவிச்சே வணங்கிறேன் சொல்லு. அதோடு மட்டுமல்ல, அப்பிரமாதம் ஜவக்தம் வியா, நான் காட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவ மன வருத்தம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, இதே நீ அவளுக்கு சொல்லு அப்படின்ட்டு சொன்னார். சொல்லிட்டு ராமன் காட்டுக்கு போனான் அப்படின்னு சொன்னார். ராமன் காட்டுக்கு போறான்னு சொன்ன உடனேயே தசரதன்
பணம் பறிச்சார். ராமன் காட்டுக்கு போனான் என்ற பொழுதத்தே ஆறி போனான். ராமன் காட்டுக்கு போனான்னு செய்தியை கேட்டான். கேட்ட உடனேயே தசரதனுடைய ஆவியானது பிரிந்தது அப்படின்னார். தசரதன் போயிட்டா நாட்டுக்கு ராஜா இல்லை. யாராவது ராஜாவான விற்பானதா கிரியை தான் பண்ணணும். பரதனும் இங்கே இல்லை. ராமலட்சுமணர்கள் காட்டுக்கு போயிருக்கா. பரதசத்துவம் கேகே நாட்டில் இருக்கா. ஐயோ பாவம் தசரதன், அவனுடைய நிலையை நினைச்சு பார்த்தா அழாம இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் பெரிய சக்கரவர்த்தி தான், பக்க திசையும் எதிரியே இல்லாமல் தேர ஓட்டுறவன் தான், என்ன பிரயோஜனம்? கடைசி காலத்துல பக்கத்துல ஒரு பையன் கூட இல்லை. அந்த சரீரம் இருக்க அதுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் பண்றதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் வருத்தப்படுறார். நாலு பிள்ளைகள் இருந்தும் என்ன பண்றதுன்னா வேற வழி இல்லைன்ட்டு தைலம் இருக்க நிறைய வச்சு ஒரு பானையில அதுல எழுதுகளை பண்ணி பரதனுக்கு இங்கேருந்து செய்தியை சொல்லி அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்றார். பரதர் அந்த பிற்பாடுதான் கைங்கரியமெல்லாம் பண்ண முடியும். பரதனுக்கு சொல்லி அனுப்பினா தசரதன் இறந்துபட்டான்ற செய்தியோ ராமன் காட்டுக்கு போயிருக்கான்ற செய்தியோ கேட்டா பரதன் உயிரோடு திரும்பி வரமாட்டார். அதனால தூதுவர்களை பார்த்து சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க வேகமா போகணும், இங்கிருந்து கையுறையா என்னென்ன பொருள் எப்போ எடுத்துட்டு போவேணும் அந்த மாதிரி அந்த பொருள்லாம் எடுத்துட்டு போகணும். உங்களை பார்த்த உடனே அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. வேகமா போகணும், வரிசைகளோட போகணும். மனசுல என்னதான் இருந்தாலும் வாயை திறந்து இங்க நடந்து எதையுமே சொல்லக்கூடாது. நேர போய் பரதனை பார்த்து பரதத்துல வசிஷ்டர் உண்மை வர சொன்னார் அவ்வளவுதான் சொல்லணும், வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது. வசிஷ்டர் உண்மை பார்க்க வர சொன்னார், அவசியம் எழுந்துள்ள வேண்டும். இந்த வார்த்தையை தான் சொல்லணுமே தவிர வேற ஒன்னும் சொல்லக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வசிஷ்டர் அறிவுரை கூறி தூதர்களை அனுப்பினார். தூதுவர்கள் இங்கிருந்து கேகய நாட்டுக்கு போனா அங்கே என்ன நடந்ததுன்னார். பரதன் தூங்கிட்டு இருக்கே சொப்பனம் பண்ணார். என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்டா தன்னுடைய தகப்பனார் ஒசேவ இடத்துல இருந்து கீழே விழுந்ததா சொப்பனம் கண்டார். விழுந்த இடம் இருக்க அது என்னன்னு கேட்டார். பசுக்கள்லாம் கட்டி இருக்கிற மாட்டு துருவத்துல சாணத்தின் நடுவுல விழுந்து கிடப்பதா சொப்பனத்தை பார்த்தான். மிகப்பெரிய சக்கரவர்த்தி கீழே விழுந்திருக்கானே, என்ன ஆபத்தோ அப்படின்னு அவன் மனசு சந்தனப்படுறது. அது மாத்திரம் இல்ல, தசரதன் உடம்பு பூரா எண்ணெய தடவிட்டு எள்ளு சாதம் சாப்பிட்டு தெற்கே போற மாதிரி சொப்பனம் கண்டானான். இந்த துஷ்வப்னத்தினால மனசு கலங்கி போய் தகப்பனாருக்கு ஒரு ஆபத்தும் இல்லாம இருக்கணும் அப்படின்னுட்டு கரெக்டா இருந்த உடனே மனசன் நினைக்கிறான். இந்த சொப்பனம் வந்து துஷ்வப்னம் இருக்க அது பலர் இல்லாம போகணும் அப்படின்ட்டு நினைச்சிருக்கா. இவன் வந்து சேர்ந்தான். வந்த உடனே கேட்கிறான், எங்க அப்பா சௌக்கியமா இருக்காரா? என்ன பண்ணுவான் தூதுவர்கள் பாவம், வாயை திறக்க முடியல. மூணு அவ்வளவுதான், வேணும் சொல்லலையா? வாயை திறந்தா சீக்கிரம் வார்த்தைகள் வந்தா என்ன பண்றது? பயம். எங்க அப்பா சௌக்கியமா இருக்காரா? ரெண்டாவது, என் தமையனார் ராமன் எல்லா செல்வங்களும் உடையவனாக இருக்கின்றாரா அப்படின்னு கேட்டார். அதுக்காகவும் அவ்வளவுதான், வேணும் சொல்லல. அப்புறம் சொன்னா ஒண்ணுமில்லை, வசிஷ்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார், உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார், எல்லா மந்திரிகளும் வந்திருக்கா, உங்கள்ட்ட ஏதோ ஆலோசனை பண்ணணுமா, அதுக்காக உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா, ஆகவே நீங்கள் அயோத்திக்கு எழுந்துள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா தூதுவர்கள். உடனே சத்தத்தினை கூப்பிட்டுனார், தேர் தயார் பண்ணி நம்ம அயோத்திக்கு போயாகணும்ட்டு அயோத்தியை நோக்கி பயணம் பண்றா. வந்துட்டு இருக்க அயோத்திய பாக்கிறா, ஏற்றுடந்தன அயோத்தியா இது அப்படின்னு சந்தேகப்படுறான் பரதாழ்வான். ஏன்னா வயல்கள்ல ஏற்பட்டுவே இல்லையாம், யாரும் உழவு தொழில் பண்ணலையாம். ராமன் காட்டுக்கு போயாச்சு, நாம் என்ன பண்ண போறோம் இருந்து? ஆகையினால அவரவர்கள் அவரவர்கள் தொழிலை மறந்தார்கள். வீரர்கள்லாம் வெற்றி மாலையோடு இருப்பாளா? அவ வெற்றி மாலை இல்லாம உலாத்தின் இருந்தாளாம். பசுக்கள் எல்லாம் அப்படியே அழக மாதிரி இருந்ததுதான். இந்த இயற்கையை பார்த்துட்டு வந்து ஏதோ
தவறு நடந்திருக்கு, என்னமோ நடந்திருக்கு, இது அயோத்தி இல்லையே என்று சஞ்சலப்பட்டு நேர வந்து தகப்பனார் எங்க இருக்கார் அப்படின்னு தகப்பனாருடைய மாளிகை இருக்கலையோ அங்க போய் தகப்பனாரை சேவிக்கிறோம் அப்படின்னு கிளம்புறான். அந்த சமயத்துல கைகேயும் வரணும் வந்துட்டான் தெரிஞ்ச உடனே தசரனுடைய அந்த புறத்துக்கு போறதுக்கு முன்ன அவனை இங்க அழைக்கணுங்கிறதுக்காக தாதி பெண்களை அனுப்பி பரதரை இங்க வர சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். பரதாழ்வான் கைகேயினுடைய அந்த புறத்துக்கு வந்து கைகேயை சேவிக்கிறார். கைகேயை கேட்கிறார், இப்ப மாமாலாம் சௌக்கியமா இருக்காரா, அந்த நாட்டில் ஏதாவது சௌக்கியமானா, பரதனுக்காக சொல்ல முடியாத கோபம், தான் இந்த நிலைமையை புரிஞ்சுக்காம தன்னுடைய பிறந்தத்தை பத்தி விசாரிக்காதேன்னு சொல்லிட்டு உடனே அப்பாவை சேவிக்க போறேன், அப்பா அங்க இல்லை, அப்பா இல்லையே அப்படின்னு கேட்டான். தகப்பனார் எங்கேன்னு கேட்ட உடனே அப்பசியம் திருத்தம் தகப்பனாருடைய மலைக்கு போனேன், அங்க போய் பார்த்தேன், அவரை பார்க்கல, ஆகையினால அம்மா எங்க இருக்கோதும் மாதரம் மாதுராலயே அம்மாவை பார்க்கறதுங்க வந்தான். தசரதேன்னு கேட்டான், ரொம்ப அமைதியா பதில் சொன்னான், உடம்ப கொஞ்சம் கூட அரட்டிக்காம பதில் சொன்னான். பா இந்த உலகத்துல அவசியம் ரேத்தே ஜந்துன்னு சொல்லுவா, யாகதி சர்வபூதானாம், இந்த தைரியம் அவளுக்குதான், வேற யாருக்கும் வராது. உலகத்துல எல்லா உயிரினங்களுக்குள்ளயோ அதெல்லாம் சரீரத்தோட வர்றதோ இல்லையோ, சரீரத்தோட வர்றத எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் சரீரத்திலேருந்து அந்த ஆத்மா கிளம்பிதான் தீரணும். ஏன்னா சரீர நிலையில ஆத்மா நிலையானது, அதனால ஆத்மாக்கள்னா எந்த கதியை அடையிறதோ அந்த கதியே சரீரத்திலிருந்து ஆத்மா இருக்க, யா கதி சர்வபூதானாம் தாம் கதியும் அந்த நிலையே உங்க தகப்பனார் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மகாத்மா தேஜஸ்வி, சாதாரணமானவர் இல்ல, மிகப்பெரிய ராஜா போல் உள்ளவன், அவன் இப்படி இந்த மண்ணுலகத்தை விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் கோபம் வந்தது. பரதாழ்வான் என்ன சொன்னான் அப்புறம் பார்க்க போறோம்.